எம்சிஆர் வண்டர் வைட் கலெக்ஷன். ஏன்னா அவர் எப்போதுமே ப்ரோ பிஜேபி தான், அவர் எப்போதுமே அவர் ஆன்டி பிஜேபியா இல்லை ஆன்டி ஹிந்துத்துவாவா அவர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு அவர் ஆசைப்பட்டதும் கிடையாது, அது அவரோட ஐடியாலஜியும் கிடையாது. சங்கர் என்ன சொல்றாரு, நான் அதை பத்தி படிக்கவே இல்லை அதனால எனக்கு அதை பத்தி கருத்து தெரியாதுன்னு சொல்லி தப்பிச்சிடுறாரு. சங்கர் தப்பிச்சுக்கலாம், இதே பதில கண்டிப்பா ரஜினியால அந்த மேடையில சொல்லியிருக்க முடியாது. மோடியுடைய காதுகளுக்கும் எட்டி இருக்கும்னு சொல்லிட்டு கபிலன் இறங்குறாரு. அடுத்து இவர் ஏறி பதில் சொல்லணும். இவர் ஏறி பதில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கீழ போர் ஏன் நடக்குது, அந்த வரலாறு என்ன, அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு தான் சூர்யாவோட ரசிகர் மன்றங்கள் சார்பாக உண்ணாவிரதமே இருந்தாங்க. சூரிய ரசிகர்களுக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கை பத்தி எல்லாமே தெரியுமா, தெரியாது. எத்தனை தமிழக அமைச்சர்கள் முதல்ல அந்த கல்விக் கொள்கையை படிச்சிருப்பாங்க, எனக்கு இது டவுட்டா இருக்கு, சீரியஸா சொல்றேன், எனக்கு இது டவுட் இருக்கு. ஆனா சூர்யா படிச்சிருப்பாரான்னு கேட்டா நல்ல உறுதியாக சொல்ல முடியும். அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்கிற அந்த முழுசா படிச்சுட்டு பேசணுங்கிறது மேபி ரஜினிக்கு வேணா பொருந்தலாம். ஏன் நான் சொல்றேன்னா, நான் அதே நேரத்தில் இல்லை, நான் ரஜினி கம்மியா சொல்ல வரல, அரசியல் கட்சிகள் நடத்துறது போராட்டம். இதை இப்போ திமுக சொல்லியிருக்காங்க, அல்லது ஒரு மக்கள் நீதி மையம் சொல்லியிருக்காங்க, இல்ல வந்து கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க, இல்ல நாம் தமிழர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூர்யாவை பத்தி வரக்கூடிய அந்த விஷயங்கள் ஆதாரபூர்வமாக யாராவது நிரூபிச்சா, அவருடைய ஆஃபீஸில் ரெய்ட் நடந்ததுன்னு சொல்லிட்டு, அவருடைய அகரம் ஃபவுண்டேஷனில் ரெய்ட் நடந்ததுன்னு எங்கேயாவது இன்கம் டேக்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க, சூர்யாவுடைய குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்கிறத பற்றி மட்டும் அவர் கவலைப்பட்டாருன்னா, அவர் இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்கவே வேண்டியதில்லை. ஒரு சைக்கிள் கொடுக்கறத பற்றி பேசுகிறாங்க, நம்ம சைக்கிள் வந்து ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம், அவங்க இப்போ தான் வந்து நூன் மீல் ஸ்கீம் பற்றி பேசுகிறாங்க, மதிய உணவு திட்டத்தை பற்றி. தமிழிசை மாதிரியான நபர்களுக்கு என்னென்னா, கவர்மெண்ட் கொண்டுட்டு வரக்கூடிய பாலிசியை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, பாஜக கொண்டுட்டு வர பாலிசியாக பார்க்குறாங்க. பிஜேபி கொண்டுட்டு வந்துட்டாங்கிறதுக்காகவே கண்மூடித்தனமாக எதிர்க்கணுங்கிற ஒரு மனநிலையில் நாம் இதை எதிர்க்கல. அப்படி எதிர்ப்பதாக இருந்தால் முதலில் அந்த எதிர்ப்பை யார் பதிவு பண்ணியிருப்பாங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி நடிகர் சூர்யா அவர்கள் புதிய கல்விக் கொள்கை குறித்தும் நீட் தேர்வு குறித்தும் சில விஷயங்களை பேசியிருந்தார். அதற்கான ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் வந்திருந்தது. அண்மையில் நடிகர் சூர்யா நடித்து வெளிவர உள்ள காப்பன் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் நடிகர் ரஜினிகாந்த் அதை சம்மந்தமாக பேசியிருந்தார். சூர்யா சொன்ன புதிய கல்விக் கொள்கை குறித்தும் நீட் தேர்வு குறித்தும் அந்த கருத்துக்களை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு ரஜினி அவர்கள் பேசியிருந்தார். அதில் குறிப்பாக ரஜினி சொன்ன விஷயம், மோடி அவர்களுக்கு சூர்யா சொன்னதை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது கபிலன் வைரமுத்துக்கு ஒரு பதிலாக தான் அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் ரஜினி சொன்னதை நம்ம பாஜகவின் எதிர்ப்பு நிலையிலேருந்து பார்க்கிறதா, இல்லை பாஜகவினுடைய ஆதரவு நிலையாக பார்க்கிறதா? இல்லை, இதில் என்னென்னா, ரஜினி வந்து என்றைக்குமே பாஜகவுடைய எதிர்ப்பு நிலைக்கு போகவே மாட்டார். இந்த எலெக்ஷனில் கூட வந்து அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை தான் அவர் எடுத்திருந்தார். அதை அவர் ரெண்டு வெவ்வேறு தருணங்களில் வெளிப்படுத்தினார். ஒன்று வந்து மோடியை எதிர்த்து இவ்வளோ பெரிய மெகா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குதேன்னு கேட்டபோது, தனியாக நிற்கிற ஒருத்தன் பலசாலியாக இல்லை கூட்டமாக சேர்ந்து ஒருத்தர் அடிக்க வரவங்க பலசாலியான்னு கேட்டார். அது நம்பர் ஒன். நம்பர் டூ, எந்த கட்சி வந்து நதிநீர் இணைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார், அவங்களுக்கு தான் என்னுடைய ஆதரவு. அதாவது இன்டெரக்டாக அவர் வந்து பாரதிய ஜனதாவுடைய ஒரு சப்போர்ட் ஸ்டாண்டில் தான் அவர் இருந்தார். பிஜேபியுடைய எந்த ஒரு ஸ்கீமையும் அவர் ரீசெண்டாக கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல பிஜேபிக்கு எதிராக அவர் பேசினாருன்னு சொல்லி நான் அதை பார்க்கவே விரும்பலை. ஏன்னா அவர் எப்போதுமே ப்ரோ பிஜேபி தான், அவர் எப்போதுமே அவர் ஆன்டி பிஜேபியா இல்லை ஆன்டி ஹிந்துத்துவாவா அவர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு அவர் ஆசைப்பட்டதும் கிடையாது, அது அவரோட ஐடியாலஜியும் கிடையாது. ஸோ அதில் ஐ ஆம் வெரி கிளியர். கஜாவில் வந்து ஏன் நீங்கள் ரிலீஃப் ஒர்க்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நான் வந்து இன்னும் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ஆகலை, மக்கள் நீதி மையம் செய்கிறாங்களே ஏன் நீங்கள் செய்யலைன்னு கேட்டதுக்கு எப்படி ஒரு பதில் சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா செலக்டிவாக சூஸியாக அவருக்கு விரும்புறதுல மட்டும்தான் அவர் கருத்து சொல்லுவார்னா, அது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, கபிலன் வந்து இதை வந்து கேட்டதுனால மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த ஃபங்க்ஷனில் இதை பற்றி பேசியிருக்காரு. அப்படி இல்லைன்னா சூர்யா கருத்து சொன்ன உடனேவே அமைச்சர் வந்து அது ஒரு அரைவை கடுத்தனம்னு சொல்லிட்டாரு. உடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி கமல் கருத்து சொல்கிறாரு, நிறைய நடிகர்கள் பேசுகிறாங்க, சமூக ஆர்வலர்கள் பேசுகிறாங்க. அப்போவே ரஜினி அவர் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கார். ஸோ ட்விட்டரில் அவர் அன்றைக்கி அதை என்டர்ஸ் பண்ணியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம், நான் சூர்யாவோட நான் நிற்கிறேன், ஐ ஸ்டாண்ட் வித் சூர்யாங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம். அதுக்காக அவர் காப்பான் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அந்த மேடையில், அதுவும் கபிலன் கேட்டதுனால கபிலன் சொன்னதுனால அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினியுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இல்லை, அந்த மொமெண்ட்டில் கண்டிப்பாக அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஒரு ஆடியோ லான்ச்சு, அந்த தயாரிப்பு நிறுவனம், அவர் எந்த அவர் இப்போ அடுத்து நடிச்சிட்ருக்க படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுடைய ஃபங்க்ஷனுக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன்வைட் பண்ணதுக்காக வராரு. அங்கே வேறு யார் யாரெல்லாம் கெஸ்ட் ஆஃப் ஆனர்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய அதே தயாரிப்பு நிறுவனம், அதற்கு முன்னதாக ஒரு படம் தயாரித்த இல்லை இப்போ தயாரிச்சிட்ருக்க அந்த படத்தோட இயக்குனர் சங்கர். ஸோ சங்கர், ரஜினி இவங்க ரெண்டு பேர் முன்னில் தான் அந்த ஃபங்க்ஷனே நடக்குது. ஸோ அங்கே சங்கர் என்ன சொல்கிறாரு, நான் அதை பற்றி படிக்கவே இல்லை அதனால் எனக்கு அதை பற்றி கருத்து தெரியாதுன்னு சொல்லி தப்பிச்சிடுறாரு. சங்கர் தப்பிச்சுக்கலாம், இதே பதில கண்டிப்பாக ரஜினியால் அந்த மேடையில் சொல்லியிருக்க முடியாது.
இமேஜின் பண்ணுங்களேன், ஸ்டேஜில் ஏறி கபிலன் இப்படி பேசினதுக்கு பிறகு ரஜினி பேசும்போது இன்னும் நான் கல்விக் கொள்கை படிக்கலை, நான் அதனால் வந்து இப்போ கருத்து சொல்ல முடியாதுன்னு அந்த ஸ்டேஜில், ஏன்னா அவர் பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டார். ஸோ இப்போ அவர் பேசி தான் ஆகணும். ஸோ என்ன சொல்லிட்டு போயிடுறாரு, சூர்யா பேசுனது வந்து பேசுனதை விட ரஜினி பேசியிருந்தால் மோடியுடைய காதுகளுக்கும் எட்டியிருக்கும்னு சொல்லிட்டு கபிலன் இறங்குறாரு. அடுத்து இவர் ஏறி பதில் சொல்லணும். இவர் ஏறி பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் பேசினாதான் மோடி கேட்கணும் இல்லை, சூர்யா பேசுனதே கேட்டுடுச்சுங்கிறாரு. சூர்யா பேசுனது மோடி கேட்டுருச்சுங்கிறது ரஜினிக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா மோடியும் ரஜினியும் டெய்லி லிங்க்ல இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சில்லியா இருக்கலாம், பட் என்னன்னா பாரதிய ஜனதாவுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா வந்து சூர்யாவை எதிர்த்து கருத்து சொல்றாரு, மாநில தலைவர் தமிழிசை சூர்யா வந்து திட்டி கருத்து சொல்றாங்க, ஆனா ரஜினி என்ன சொல்றாரு, மோடிக்கு சூர்யா சொன்னது கேட்டுருச்சுங்கிறாரு. அப்படின்னா மோடியுடைய மூடு இங்க இருக்கக்கூடிய இந்த லோக்கல் லீடர்ஸோடைய மூடுக்கு எதிராக இருக்கா? அப்படின்னா அவருடைய ஒரிஜினலான மூடு என்னங்கிறது ரஜினிக்கு தான் தெரியுதா? ஓ, மோடியுடைய காதுக்கு இந்த விஷயம் எட்டி இருந்ததுன்னா மோடி அதுக்கு வந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அல்லது இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கா தமிழ்நாட்டில் இது எனக்கு தெரியலையேன்னு ஒருவேளை அவர் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாலும், ஹெச் ராஜாவும் தமிழிசையும் சூர்யா சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, ரஜினி அதுக்கு ஃபேவரபுளாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது பல குழப்பங்களுக்கு வழிவகுக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் எதிர்ப்பு என்பது ரஜினியும் உட்படுறாரு, ரஜினியும் வந்து எதிர்க்கிறாங்க, சூர்யாவும் எதிர்க்கிறாங்க, ரெண்டு பேரும் வந்து முழுமையாக கல்விக் கொள்கையை படிக்கணும் அப்படின்றதான் வந்து இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் முன்வைக்கிறாரு. அது எப்படி பார்க்குறது? இல்லை, சூர்யா வந்து எதையும் படிக்காமல் பேசக்கூடிய ஒரு நபராக நான் பார்க்கல. ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 2009 ஈழப்போர் நடக்கும்போது சூர்யாவுடைய ரசிகர் மன்றங்கள் நற்பணி இயக்கங்களை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, தோழர் தியாகு, தோழர் விடுதலை ராஜேந்திரன், வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு குழு அமைச்சு எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து பொறுப்பாளர்களை வர வைக்கணுமோ வர வச்சு ஒரு நாள் வந்து முழுமையாக அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலுக்கான ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி நடத்தினார். ஈழப்போர் ஏன் நடக்குது, அந்த வரலாறு என்ன, அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு தான் சூர்யாவோட ரசிகர் மன்றங்கள் சார்பாக உண்ணாவிரதமே இருந்தாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நான் ஏன் சொல்கிறேன்னா, சூர்யா வந்து கூடுமான வரைக்கும் அதுக்காக சூர்யா ரசிகர்களுக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கையை பற்றி எல்லாமே தெரியுமானா தெரியாது. ஆனால் சூர்யா எழுப்பிய 10 கேள்விகள்னு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயத்தினால, ஓ இந்த கேள்வியெல்லாம் நம்ம ரைஸ் பண்ணுமாங்கிற அளவுக்கு ஒரு அடிப்படை அறிவை நற்பணி மன்றம் அவருடைய இயக்கத்தை சார்ந்தவங்களை தவிரவும் நான் சொல்ல வருது. பொதுமக்களுக்கே வந்து சூர்யா பேசின பிறகு தான் நிறைய பேர் நான் என்னுடைய ஷோவில் சொல்லி நான் கேட்குறேன், நானே சூர்யா சொன்னதுக்கு பிறகு தான் நான் அதை எடுத்து படித்தேன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். சூர்யாவுக்கு வந்து ஒரு டீம், ஒரு கல்வியாளர்கள் பேராசிரியர் முனைவர் வசந்தி தேவி, அப்புறம் வந்து உமாநாத், இந்த மாதிரி நிறைய பேர் கூட அவர் பேசியிருக்காரு. அவங்க எல்லாரையும் மேடையில் வச்சுக்கிட்டு தான் அவர் பேசினார். நான் இப்போ அவங்களை கூப்பிட்டு கேட்கும்போது, சூர்யா அவங்க கூட பல மணி நேரங்கள் உட்கார்ந்து சில நாட்கள் செலவு செய்து அவங்க கூட உட்கார்ந்து பேசி அதை கம்ப்ளீட்டாக படித்து தான் சொல்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன இதில் ஒரு மாற்று கருத்து கூட உண்டு. என்னென்னா, எத்தனை தமிழக அமைச்சர்கள் முதல்ல அந்த கல்விக் கொள்கையை படிச்சிருப்பாங்க? எனக்கு இது டவுட்டாக இருக்குது, சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இதில் டவுட் இருக்குது. ஆனால் சூர்யா படிச்சிருப்பாரான்னு கேட்டால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவர் நிச்சயமாக படிச்சுட்டு தான் பேசுகிறாரு. ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்காக அதை அனலைஸ் பண்ணி தான் அவர் பேசியிருக்காரு. அவர் ஒன்றும் சும்மா பேசணுமேங்கிறதுக்காக பேசலை. அதனால் அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்கிற அந்த முழுசாக படிச்சுட்டு பேசணுங்கிறது மேபி ரஜினிக்கு வேணால் பொருந்தலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் அதே நேரத்தில் இல்லை, நான் ரஜினி கம்மியாக சொல்ல வரல, அவரும் அதை படிச்சிருக்கலாம். ஏன்னா எப்படி சூர்யாவுக்கு வந்து ஒரு டீம் ஆஃப் ஒரு டிப்ளமேட்ஸ், ஒரு இன்டலெக்சுவல்ஸ் உடைய சர்க்கிள் வந்து சூர்யாவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு, ஏன்னா அது வந்து ஒரு 500+ பேஜஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதை வந்து ஒரே நல்ல உட்காந்து சூர்யா படிச்சிருப்பார்னு நான் நம்பலை. அவருக்கான படித்து யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை அவர் கேட்டிருப்பார். இதே மாதிரி ரஜினிக்கு சொல்கிறதுக்கும் இங்கே ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க ரஜினிக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஒட்டுமொத்தமாக அதை நிராகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் ஆனால் நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. அந்த த்ரெட்ஸை விட்டுட்டு ரஜினிகிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதில் உள்ள பாசிட்டிவான விஷயங்களை பற்றி மட்டும் சொல்லியிருக்கலாம். ரஜினி அதை எடுத்துகிட்டு கூட வேற ஒரு மூடில் வந்திருக்கலாம். ஆனால் அந்த விழாவில் நடந்த நிகழ்வுகளும், ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவரும் கரண்ட்டில் இருக்காரு, பார்க்குறாரு என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்க்குறாரு. அதன் அடிப்படையில் எங்கே இந்த நம்ம தமிழகம் வந்து வேறொரு டிரெக்ஷனில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆப்போசிட் டிரெக்ஷனில் போகிறோங்கிற மாதிரி காட்ட வேணாம்னு நினச்சிருக்கலாம். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு ரிசல்ட் கொடுத்தபோது தமிழ்நாடும் கேரளாவும் அசம்பிளி, விச் மீன்ஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம வேற ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ரஜினிக்கு அது ஒரு சின்ன த்ரெட் ஃபேக்டராக கூட இருந்திருக்கலாம். இதெல்லாத்தையும் வச்சு தான் ரஜினி இப்படி பேசியிருக்காரு. ஸோ அர்ஜுன் சம்பத் சொன்ன மாதிரி சூர்யாவும் படிச்சிருப்பாரு, ரஜினியும் படிச்சிருப்பாரு. சூர்யா உணர்வு பூர்வமாக ரியாக்ட் பண்ணார், ரஜினி சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ரியாக்ட் பண்ணாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. சூர்யாவின் பேச்சு மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டுகிறது அப்படின்னு சொல்லி பாஜக சார்பு நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அவர் அந்த அவருடைய பேச்சு மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டுகிற விஷயமா தான் இருக்கா? இல்லை, இப்போது பாஜக வந்து போராட்டங்கள், எவ்வளவோ போராட்டங்கள் நடத்திருக்காங்க. காங்கிரஸ் பீரியடில் வந்து பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, வெங்காய விலை ஏறிடுச்சுன்னு எல்லாத்துக்குமே போராட்டம். போராட்டம்ங்கிறது இங்கே ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு உரிமை வடிவம், அதை வந்து நம்ம தப்பாகவே எடுத்துக்க முடியாது. இன்னொன்று, சூர்யா வந்து போராடுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க எல்லாரும் கிளம்பி வாங்க, நம்ம யார் வீட்டு வாசல்லையாவது போய் உட்காருவோம், இல்லை வந்து இங்கே போயிட்டு அடிச்சுன்னு ஒரு கோன்லாம் ஒரு கூப்பிடல. அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உங்கள் கருத்துக்களை சொல்கிறது தான் போராட்டம்,
போங்க, அந்த ஃபோரமில் போயிட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். உங்களுடைய ஊரில் எங்கெங்கெல்லாம் கருத்து கேட்பு கூட்டம் நடக்குதோ அங்கே போகாமல் இருக்காதீங்க. ஏன்னா அடுத்த 30 வருஷம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிர்கால கல்வியை தீர்மானிக்க போகிறது இதுதான். 1992 வந்த அமெண்ட்மெண்ட் அந்த சட்டத்திருத்தத்துக்கு பிறகு இப்போ தான் மறுபடியும் அடுத்த தேசிய கல்விக் கொள்கைங்கிறது வருது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 27 வருஷத்துக்கு பிறகு வருது. அடுத்த 30 வருஷத்தை தான் டிசைட் பண்ண போதுங்கிற போது இதுக்காக கொஞ்சம் மெனக்கெடுங்க. அப்படியே சும்மா ஏனோ தானோ இருந்துடாதீங்க. அப்புறம் வந்த பிறகு அது இப்போ அது வந்திருக்கிறது டிராஃப்ட் தான். டிராஃப்ட் மறுபடியும் அமெண்ட்மெண்ட் ஆகி ஒரு பில்லாக பாஸ் ஆகி லா ஆகிடுச்சுன்னா நீங்கள் மாற்ற முடியாதுங்கிறதுனால சூர்யா அதை வந்து இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறார். அவர் எந்த ஒரு இடத்திலும் போராட்டம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் ரெண்டு பக்கத்துக்கான ஒரு அறிக்கை ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்துக்களை போய் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாமல் இருக்காதிங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை கவனிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அவர் இன்னொரு பக்கம் வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை கம்மியாகவும் சொல்ல, உங்களுடைய ஒவ்வொரு மின்னஞ்சலையும் அவங்க படிக்கிறாங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்தையும் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் இல்லை. போராட்டம் அப்படிங்கிறது வந்து சி இந்த இடத்துலையும் நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறேன். என்னென்னா அரசியல் கட்சிகள் நடத்துறது போராட்டம். இதை இப்போ திமுக சொல்லியிருக்காங்க, அல்லது ஒரு மக்கள் நீதி மையம் சொல்லியிருக்காங்க, இல்லை வந்து கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க, இல்லை நாம் தமிழர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க கட்சி தொண்டர்களை அரசியல் ரீதியாக ட்ரிகர் பண்ணுறாங்க. அவங்க வந்து அரசியல் ரீதியாக ஒரு போராட்ட வடிவமாக இதை மாற்றி அரசுக்கு எதிராக மக்களை வந்து ஒரு திசை திருப்புறாங்கலாம் கூட குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். ஆனால் அவங்களுக்கும் அதுக்கான உரிமை இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் அவங்க அதை யாருமே செய்யலை. அவங்க செய்யாமல் விட்ட ஒரு விஷயத்த சூர்யா பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது சூர்யா சொல்கிறது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும். இது வந்து யார் பண்ணியிருக்கணும்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டிராஃப்ட் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிமுகவும் இங்கே ஒரு கட்சி தானே, அவங்க ரூலிங்கில் இருந்தாலும் அவங்களும் ஒரு கட்சி. அவங்களே கூட ஒரு குழு அமைச்சு அவங்க தேசிய கல்விக் கொள்கையை பற்றி ஆராய்ச்சிருக்கலாம், அதனுடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு சின்னோண்டு ஒரு கமெண்ட் கூட அவங்க பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஸோ இப்படி ஒரு சூழலில் சூர்ய மாதிரியான ஒரு நபர் பேசியிருக்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்குது. இதை எப்படி நம்ம போராட்டம்னு பார்க்க முடியும்? சமூக வலைதளங்களில் சூர்யா பேசினதுக்கப்புறம் அவரை பற்றி சில விஷயங்கள் வந்து பரப்பப்படுது. அகரம் ஃபவுண்டேஷனில் இன்கம் டேக்ஸ் ரைடை மறைப்பதற்காகத்தான் வந்து சூர்யா இந்த மாதிரியான விஷயங்களை பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அகரம் ஃபவுண்டேஷன் அவர் வந்து அந்த சிவகுமார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக மோர் தென் 20 இயர்ஸ் கிட்ட அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் யூஜி பிஜி இந்த மாதிரி கோர்சஸ் முடித்து வேலைக்கு போயிருக்காங்க. இவ்வளோ நாட்களாக அங்கு நடக்காத வரியை இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல கிளப்பி விடுறதே வந்து ஒரு மிக தவறான விஷயம். என்னென்னா இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக யார் பேசினாலும், எஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது பிஜேபி லீட் பண்ணக்கூடிய அவங்களுடைய பாலிசி டிசிஷன்ஸை பற்றி யார் எதிர்த்து பேசினாலும் அவங்கள பற்றின தவறான தகவல்களை பரப்புறதுக்காகவே இங்கே ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய வேலையே வந்து இதை வந்து ஜென்ரலி சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாளாக ஃபோட்டோஷாப் பண்ணியே இவங்க வந்து நாட்டை வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன், சூர்யாவை பற்றி வரக்கூடிய அந்த விஷயங்கள் ஆதாரபூர்வமாக யாராவது நிரூபித்தா அதுக்கு பிறகு அதை பற்றி பேசலாம். அவருடைய ஆஃபீஸில் ரெய்ட் நடந்ததுன்னு சொல்லிட்டு, அவருடைய அகரம் ஃபவுண்டேஷனில் ரெய்ட் நடந்ததுன்னு எங்கேயாவது இன்கம் டேக்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்களா? முழுக்க முழுக்க வாட்ஸ்அப்பில் திட்டமிட்டு அப்படிப்பட்ட ஒரு வதந்தி பரப்பப்படுது. இன்னொன்று, இன்றைக்கி வந்து ஈஸியாக இருக்குது ஒரு நியூஸ் சேனலுடைய லோகோவை வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கு பிறகு நியூஸ் சேனல்ஸ் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க, இந்த செய்தியை நாங்கள் போடவில்லை, இது எங்களுடைய முகப்புத்தகத்தில் பகிரப்பட்டதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சேனல்ஸுடைய லோகோ வச்சு இந்த மாதிரியான நியூஸை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறது. யார் அவர் பேசினாரோ, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொல்லிடக்கூடாது, சொல்லிட்டா ஒன்று அவரை டார்கெட் பண்ணுறது பர்சனலாக ப்ரொஃபஷனலாக அவருடைய எத்திக்கலாக அவங்களுடைய இவ்வளோ நாட்களாக அவர் கட்டி காப்பாற்றி வந்த அந்த ஒரு நேர்மையை வந்து கேள்விக்குள்ளாக்குறதுங்கிறது தான். சூர்யாவை கேள்விக்குள்ளாக்குறதுங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவருடைய நேர்மையை கேள்விக்குள்ளாக்குறது தான். ஒரு மனுஷன், ஒரு தனி மனுஷன், அவர் சம்பாதிக்கிற பணத்திலேருந்து, அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா தம்பி அண்ணன்னு 3 பேர் சம்பாதிக்கிற பணத்திலேருந்து நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், ஏன்னா அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எவ்வளோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குதுங்கிறது நான் கண் கூட பார்த்துருக்கேன். அப்படி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு நபரை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக குறிப்பாக இதை ஃபோட்டோஷாப் பண்ணக்கூடிய ஒரு குரூப், ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஒரு தெளிவான திட்டமிட்ட ஒரு பொய் வதந்தியை தவிர அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அந்த மாதிரி ஏதாவது நடந்து ஏதாவது ஒரு இடத்துல இப்படி தான் நடந்திருக்குதுன்னு யாராவது ஒருத்தங்க சொல்லட்டும். இன்னொன்று, ஜென்ரலாகவே நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே தமிழக அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த மாதிரி கருத்து சொல்கிறவங்க அல்லது அவங்களுக்கு இணக்கமாக இல்லாதவங்க வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணுறது. ஏன்னா இன்கம் டேக்ஸு சிபிஐ இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஏவல் மாதிரி அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி கூட நான் சொல்ல வருது, அப்படி ஏவலாக இருந்து கூட அவங்களால ஒரு விஷயம் அப்படி தவறாக ஒன்று நடந்திருந்தால் தானே அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அப்படி ஒன்றுமே நடக்காத இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை திட்டமிட்டு பரப்புகிறாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. அகரம் ஃபவுண்டேஷனில் ரெய்டும் நடக்கலை. அகரம் ஃபவுண்டேஷனில் டாக்ஸ் இந்த மாதிரியான டிவியேஷனோ இல்லை டாக்ஸில் வந்து ஒரு ஏமாற்றக்கூடிய வேலையோ எங்கேயுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தான் பின்பற்றாத
ஒரு செயலை மற்றவர்களை பின்பற்ற சொல்வது அறம் கிடையாது அப்படின்னு எச்ராஜா அவர்கள் ட்விட் பண்ணியிருக்காரு. அதாவது தன்னுடைய பிள்ளைகளை சிபிஎஸ்சி பள்ளிகளை படிக்க வச்சுட்டு மற்ற ஏழை குழந்தைகளை மட்டும் அரசு பள்ளியில் படிக்க சொல்கிற எந்த மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு அவருடைய கருத்தை முன்வைக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது வந்து காலம் காலமாகவே இருக்குது. அதாவது என்னென்னா, இது வந்து ரொம்ப காலமாக டிஎம்கே மேலேயே சொல்லுவாங்க. என்னென்னா, ஹிந்தி எதிர்த்தாங்க, அவங்க பசங்களாம் ஹிந்தி படிக்கலையான்னு. நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது தான் முக்கியம். இப்போ சூர்யாவுடைய குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை. சூர்யாவுடைய குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்கிறத பற்றி மட்டும் அவர் கவலைப்பட்டாருன்னா, அவர் இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்கவே வேண்டியதில்லை. அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், அவர் எப்படி வேணாலும் படிக்க வைக்கலாம். பட் ஆனால் அவர் அந்த ரெண்டு குழந்தைகளுக்காக அவர் பேசவே இல்லை. அவர் பேசுறது ஒட்டு மொத்த சினாரியோவுக்காக. இப்போது ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர் பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து ஒரு என் குழந்தைய கொண்டுட்டு போயிட்டு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறேன்னு ஒரு கலெக்டர் கொண்டுட்டு போய் சேர்க்குறாரு. கலெக்டர் கொண்டு போய் சேர்த்தார்னா நம்ம அதை வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு நியூஸாக பார்க்குறோம், கரெக்டாக? ஒரு கலெக்டர் அதை செய்கிறாரு. ஏன் ஒட்டுமொத்த கலெக்டர்ஸும் அதை செய்கிறதில்ல, ஒட்டுமொத்த மினிஸ்டர்ஸும் அதை செய்கிறதில்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ ரிவர்ஸாக சூர்யா கேட்குறாரு, நீங்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டில் சர்வெண்ட்ஸ் தானே, நீங்கள்லாம் வந்து எம்எல்ஏவாக இருக்கீங்க, எம்பியாக இருக்கீங்க, உங்களுடைய கட்சி தான் ரூலிங்கில் இருக்குது, உங்களுடைய கட்சி தான் இங்கே, உங்களுடைய பி டீம் தான் இங்கே ரூலிங்கில் இருக்காங்க. அதுக்காக ஒரு மினிஸ்டருக்கு முடியல, ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு முடியலனா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையா போய் சேர்றீங்க, நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தானே போய் சேர்றீங்க அப்படின்னு அவர் எதிர்கேள்வி கேட்டார்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? சி, நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்கிறது உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். சூர்யா அதற்கான பதிலை தான் அவர் சொல்கிறார். என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய கல்வித்தரம் அப்படிங்கிறது நிறைய வேரியேஷன்ஸில் இருக்குது. இங்கே வந்து சென்ட்ரல் போர்ட் சிலபஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கீங்க, ஸ்டேட் போர்டுன்னு ஒன்று வச்சுருந்தீங்க, முன்னாடி மெட்ரிக்னு ஒன்று இருந்தது, ஐஜிசிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, ஸோ மெனி சிலபஸ் இங்கே இருக்குது, வெவ்வேறு விதமான பாடத்திட்டம் இருக்குது, அதே மாதிரி வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறை இருக்குது, வெவ்வேறு விதமான லைஃப் ஸ்டைலில் வெவ்வேறு விதமான பின்புலத்துலேருந்து வந்து படிக்கக்கூடிய பசங்க ஒரே மாதிரியான பாடத்திட்டம் இல்லாத ஒரு சூழலில் எப்படி ஒரே மாதிரியான தேர்வு நடத்த முடியும்னு அவர் கேட்குறாரு. அவர் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வேணான்னு சொல்லவே இல்லை. முதல்ல எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட சமன்க்கு கொண்டுட்டு வரணும்ல. இப்போது இந்த தேசிய கல்விக் கொள்கையில் வந்து இப்போ தான் அவங்க வந்து சைக்கிள் கொடுக்கறத பற்றி பேசுகிறாங்க. நம்ம சைக்கிள் வந்து ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். அவங்க இப்போ தான் வந்து நூன் மீல் ஸ்கீம் பற்றி பேசுகிறாங்க, மதிய உணவு திட்டத்தை பற்றி. மதிய உணவு திட்டம் போட்டு நம்ம 5-6 தலைமுறை படித்து அதுக்கு பிறகு தான் வந்து இங்கே மிகப்பெரிய கல்வி அறிவில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமே வந்திருக்குது. ஸோ சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் செப்பல் கொடுக்கறதுலேருந்து, ஸ்கூல் பேக் கொடுக்கறதுலேருந்து, மதியான சாப்பாடு போடுறதுலேருந்து, பால்வாடி மையங்கள் திறக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்களை தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக பல விஷயங்களை செயல்படுத்திட்டாங்க. இப்போ தான் அது எல்லாத்தையும் பற்றியே நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியில் பேசுகிறாங்க. நீங்கள் அதுக்கு வேறு மாதிரி இந்த பாலிசியை ரீடிஃபைன் பண்ணுங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு. அதாவது சிபிஎஸ்சி சிலபஸ் அவர் வேணாம் ஒழிச்சிருங்கன்னு சொல்ல, சிபிஎஸ்சி சிலபஸ் எப்படி இருக்கும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பாடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடம் வந்து எப்படி இருக்குதுன்னா, ஒரு பஞ்சாபில் இருக்கிற ஒரு டிரைவர், அவருடைய தினசரி வாழ்க்கை என்னென்னு இருக்குது. அவர் வந்து ஒரு லாரி டிரைவர், அவர் காலைல எழுந்திரிச்சாரு, பாவ் பாஜி சாப்பிட்டாரு, பஞ்சாபில் இருக்கக்கூடிய சாலைகள் பற்றி, அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் பற்றி, அங்கே இருக்கக்கூடிய தாபாக்கள் பற்றி ஒரு டெய்லி ரொட்டீன் ஆஃப் ஏ டிரைவர்னு ஒரு பாடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் படிக்கும் பொழுது அவனுக்கு எப்படி அது புரியும், அது எப்படி புரியும்? ஏன்னா இதெல்லாம் வந்து நானாக சொல்லலை, இதெல்லாமே கல்விக் கொள்கையில் இருக்கிறது. நான் கல்வியாளர்கள் கூட, உமானாத் மாதிரியான நபர்கள் கூட பேசும்போது அவங்க எனக்கு புரிய வச்சது. இந்த புரிதல் எல்லோருக்கும் வரணும்னு நினைக்கிறார். ஏன்னா இங்கே எஜுகேஷன் எப்படி இருக்கும்னா, இந்த சமநிலங்கள் இருக்கு இல்லையா, பிளெயின்ஸ் அண்ட் அந்த மாதிரியான இதில் வாழக்கூடிய மனிதர்களுடைய பாடங்கள் தான் அதில் நிறைய இருக்குது. ஒரு மலைவாழ் மக்களுக்குன்னு ஒரு தனி லைஃப் ஸ்டைல் இருக்குது, அதை பற்றின பாடங்கள் கிடையாது. ஒரு கடலோடிகள், கடலை ஒட்டி வாழக்கூடிய, கடல் சார்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய மக்களுக்கென்ற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, அதை பற்றின பாடங்கள் கிடையாது. ஸோ இங்கே பொதுவாகவே பாடத்திட்டங்கள் சமநில பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கான பாடத்திட்டமாக தான் வகுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நாம் சொல்கிறோம் இந்த மாதிரி நமக்கு வந்து சம்மர் சீசன், இது வந்து நமக்கு வந்து நார்த் வெஸ்ட் மான்சூன் எப்போ வருது, சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ வருதுன்னு ஒரு பருவநிலை நமக்கு இருக்கிறது மும்பைக்கு ஒத்து வராது, அது பஞ்சாபுக்கு அப்ளை பண்ண முடியாது, அது கொல்கத்தாவுக்கு வேறையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே மாதிரியான கல்வி, ஒரே மாதிரியான சிலபஸ்ங்கிறது சாத்தியம் இல்லை. காமனாக சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அந்தந்த பிராந்தியத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த மண் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம ரீடிஃபைன் பண்ணணும். அதுதான் சூர்யா சொல்கிறாரு. நீங்கள் உட்பட சமமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ புதிய கல்விக் கொள்கை வந்து சமமான கல்வியை தான் கொடுக்க நினைக்குது, அதை தடுக்க நினைக்கிறாங்க அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. இல்லைங்க, இது சமமான கல்வி இல்லை. இதில் சூர்யா வந்து எழுப்பின த்ரெட்டை தாண்டி உண்மையாகவே அந்த எஜுகேஷனல் பாலிசியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது. தேர்டு, ஃபிஃப்த்து, எயித்து இதுக்கெலாம் வந்து எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்கிறாங்க. ப்ளஸ் டூ முடித்த உடனே ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் காலேஜஸ்குள்ளே போக முடியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தகுதி தேர்வு நடத்தி அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து கல்லூரிக்குள்ளே கல்லூரிகளுக்குள்ளார போக முடியும். அதே மாதிரி
கல்லூரிகளை குறைச்சி ட்ரைனிங் சென்டர்ஸாக அதை மாற்றுறதுக்கான முயற்சிகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூனிவர்சிட்டிஸோட பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வருகையோ அல்லது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய கல்லூரிகளை ஒன்றிணைப்பது அப்படிங்கிற மாதிரியான அதில் ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஓராசிரியர் பள்ளிகளை மூடி அல்லது ஒருங்கிணைக்கிறத பற்றி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்னென்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே மாதிரி இல்லை. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாங்கிறதே யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். நம்ம ஒரே நாடு, ஒரே இனம், ஒரே மொழி அப்படிலாம் நம்ம வந்து பேசவே முடியாது. ஏன்னா இங்கே எல்லாமே தனித்தனி நாடுகளாக ஒன்றிணைந்த ஒரு ஒன்றியமாக நம்ம இருக்கிறோம். ஒன்றியம் தான் இது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை அந்த மாதிரியான தேசிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் திணிக்கவே முடியாது. மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து ஹிந்தியை வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பல்சரியாக வைக்கிறீங்க. ஏன் ஹிந்தியை கம்பல்சரியாக வைக்கிறீங்க? எனக்கு தேவைன்னா நான் படிக்க போகிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய பிரச்சனையே என்னென்னா, ஒரு விஷயத்தை எங்கள் மேலே திணிக்காதீங்க. நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்கள் முன்னாடி நீங்கள் ஆப்ஷன் வைங்க, ஹிந்தியா, ஃப்ரெஞ்சா, மலையாளமா, தெலுங்குவான்னு வைங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் வந்த பிறகு இப்போ அந்த ஹிந்திங்கிற கம்பல்சரி விஷயத்தை டிராஃப்ட்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே சொல்லக்கூடிய சில எதிர்ப்புகள் அங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் ஆகுது. இப்போ தமிழிசை மாதிரியான நபர்களுக்கு என்னென்னா, கவர்மெண்ட் கொண்டுட்டு வரக்கூடிய பாலிசியை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, பாஜக கொண்டுட்டு வர பாலிசியை பார்க்குறாங்க. நான் எப்படி ஒரு புரிதலோடு பார்க்குறேன்னா, பாஜகங்கிறது வேறு, கவர்மெண்ட்ங்கிறது வேறு. எனிவே நீங்கள் தான் ரூலிங் பார்ட்டி. நீங்கள் ரூலிங் பார்ட்டி தானே தவிர நீங்கள் ரூலர்ஸ் கிடையாது. பார்ட்டி, ரூலிங் பார்ட்டி இஸ் பாரதிய ஜனதா. பட் ரூலிங் கவர்மெண்ட்டில் எனக்கு மோடிங்கிறவர் பிரதமர் தானே தவிர, அவர் பாரதிய ஜனதாவில் என்ன பொறுப்பில் இருக்காருங்கிறது எனக்கு தேவையில்லை. அமித்ஷா வந்து என்ன மினிஸ்ட்ரியில் இருக்காருங்கிறதா எனக்கு தேவையே தவிர, அவர் வந்து பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவருங்கிறது எனக்கு அவசியமே இல்லை. நான் எப்படி பார்க்குறேன், கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய பாலிசி டிசிஷன்ஸை என்னைக்கு அந்த ரூலிங் பார்ட்டிலேயே இருக்கக்கூடியவங்க கூட கிரிட்டிசைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை சொல்லக்கூடிய ஒரு சூழல் வருமானு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஜனநாயகம் வந்தால் தான் இந்த மாதிரியான கருத்துக்களையும் முதல்ல குறையும். ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இது பிஜேபி கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்தது. ஸோ அதனால் அதை நம்ம கம்ப்ளீட்டாக, ஏன்னா அவங்க நீட்டை பற்றி பேசினாங்க. நீட் மாதிரியான ஒரு தேர்வு வந்து எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை, ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்திருக்குதுங்கிறதுக்கு இந்த வாட்டி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த பசங்க, கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர்ஸில் படித்தவங்க கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் படித்ததில் ஒரு ஸ்டூடெண்ட் தேர்வாயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான ஆட்கள் சமூக நீதி பார்வையை விட்டுட்டு இன்றைக்கி எந்த பார்வையில் பார்க்குறாங்கன்னா, நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு மூடில் இதை அணுகிறாங்க. அப்படி அவங்க அணுகிற வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் அவங்ககிட்டேருந்து வரும். இது எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை. சூர்யா அவர்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய குறைகளை மட்டும்தான் சொல்கிறாரு, ஏன் நல்ல விஷயங்கள் இருக்குது அதையும் சுட்டி காட்ட மறுத்தாரு, குறைகளை மட்டுமே சொல்கிறது எந்த மாதிரியான அணுகுமுறை அப்படின்றத கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்லை, அவருக்கு கிடைச்ச ஸ்பேஸில் அவர் வந்து முதல் விஷயம், அவர் வந்து ஒரு எஜுகேஷனிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு நடிகர். ஆனால் அவருக்கு சமூகத்தின் மேல் இருக்கிற அக்கறையின் காரணமாக அவர் வந்து எஜுகேஷனிஸ்ட் கூட பேசி, ஒரு நல்ல இன்டெலெக்சுவல் பேனல்ஸ் கூட பேசி டிஸ்கஷன் பண்ணி பேசுகிறாரு. ஸோ அவர் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற நல்லதை சொல்கிறதுக்கு தான் நீங்களாம் இருக்கீங்கல்ல, லைக் பாஜக இருக்கீங்க, இங்கே உங்களுடைய இன்னொரு பிடிஎம்மாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே இருக்காங்க, இவங்களாம் நல்லது சொல்லட்டும். சரி, நான் என்ன சொல்கிறேன், சூர்யா சொன்னதில் அவர் கெட்டதை சொன்னதுனால அதை பரவணிச்சு நான் நம்பலை. அவர் நேர்மையாக சொல்ல வேண்டியதை சொன்னதுனால அது பரவணிச்சு நான் நம்புகிறேன். என்ன கேள்விகள் எழுப்பணுமோ அதை ப்ரிசைஸாக அவர் கேட்டார். ஸோ அதே மாதிரி அதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குதுங்கிறதையும் நீங்களும் சொல்லுங்கள். நல்ல விஷயங்கள் இல்லை, நானுமே இந்த இந்த பேட்டியின் வாயிலாக நான் சொல்கிறேன், நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியுடைய டிராஃப்டில் நல்ல விஷயங்கள் இல்லையான இருக்குது, அது இல்லாமல் இல்லை. ஆனால் அது தமிழகத்தை பின்னோக்கி இழுக்கக்கூடியதாக இருக்குது. நல்ல விஷயங்கள்லாம் நம்ம எப்போ செஞ்சிட்டோம். ஸோ அது போக அதில் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னா அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி. ஈவன் சூர்யா வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து அவர் ஹைலைட் பண்ணி சொல்லணும்னு இல்லை, அவர் எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது இதெல்லாம் அதில் பிரச்சனைகளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி பேச வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இப்போது நான் என்ன சொல்கிறேன், சூர்யா வந்து ஒரு பர்சன், ஒரு நடிகர், அவர் ஒரு சோஷியலி அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அவர் பேசுகிற வார்த்தை சென்று சேருது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ரூலிங் கவர்மெண்ட், அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் புரிய வைக்கலாமே மக்களுக்கு. என்னங்க, டெங்குக்கு வந்து கொசு கடிச்சதுன்னா வந்து தண்ணி தேங்கி வைக்காதீங்க, இல்லைனா கொசு கடிச்சதுன்னா டெங்கு வரும்னு சொல்கிறதுக்கு பிரச்சார படம் எடுத்து கோடிக்கணக்கில் போடுறாங்க, பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கு பிரச்சார படம் எடுத்து போடுறாங்க. நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியில் என்ன நல்லது இருக்குதுங்கிறத இது வரைக்கும் எங்கேயாவது பிஜேபியோட ஐடி விங் சைட்லேருந்தாவது யாராவது ஒருத்தங்க லிஸ்ட் அவுட் பண்ணி தீஸ் ஆர் ஆல் த பாசிட்டிவ்ஸ் எங்கேயாவது ஒரு போஸ்ட் பார்த்தீங்களா? நான் பார்க்கவே இல்லை. அதில் என்னென்ன இருக்குதுங்கிறது அட்லீஸ்ட் நல்லது என்ன இருக்குதோ அதை தெரியப்படுதுங்க. நம்ம நல்லதை எதிர்க்கணும். சரி, பிஜேபி கொண்டுட்டு வந்துட்டாங்கிறதுக்காகவே கண்மூடித்தனமாக எதிர்க்கணுங்கிற ஒரு மனநிலையில் நாம் இதை எதிர்க்கலை. அப்படி எதிர்ப்பதாக இருந்தால் முதலில் அந்த எதிர்ப்பை யார் பதிவு பண்ணியிருப்பாங்கன்னா, பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு திமுகவோ காங்கிரஸோ தான் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. அவங்க இதை பதிவு பண்ணல. வந்திருக்கிறது அரசியலில் துளியும் சம்மந்தப்படாத ஒரு நபர்கிட்டேருந்து இது வந்திருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் என்ன இருக்குதுங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். உங்கள்கிட்ட நீங்கள் நாங்கள் கொண்டு வந்த இந்த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி டிராஃப்டில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவர் வந்து
அரை வேக்காடுங்கிறது, அவருக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாருங்கிறது, போராட மக்களை தூண்டுறாருங்கிறது, இதெல்லாம் வந்து சி ஒருத்தர் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கான துணிவு இல்லாத போது உங்ககிட்ட ஒரு நேர்மை இல்லை அப்படிங்கிறது தான் மக்கள் உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க. அது எல்லா நிகழ்வுகள்லையும் நீங்கள் பிஜேபியுடைய இங்கே இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படி தான் ரியாக்ட் பண்ணாங்க, இப்போவும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. MCR, Wonder White Collection.